ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு 334 பேர் சேர மிகப்பெரிய வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ வந்து துப்புரவாளர் பணிக்கு அதிகமாக வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது. இதனால் வந்து அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நபருக்கும் மாதம் 20,000 ரூபாய் வரையிலும் சம்பளம் வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுகாதார ஆய்வாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தமிழகத்தில் இரண்டாம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணிக்கு கோவையில் 15 பேரும், செங்கல்பட்டு, சேலம், சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் பத்து இடங்கள் உட்பட்ட 45 நகரங்களில் 334 பணியிடங்கள் காலியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் இங்கே துப்புரவாளர் பணி எடுக்க போகிறாங்க. தற்போது அவசர கால நோய் தடுப்பு பணியை கருத்தில் கொண்டு இந்த இடங்கள் உடனடியாக நிரப்பப்படுகின்றன. இதற்கு 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்திருத்தல் வேண்டும். மேலும் தாவரவியல், விலங்கியல், உயிரியல் பாடத்தை படித்திருக்க வேண்டும். அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்க கல்வி நிறுவனங்களில் ஓராண்டு சுகாதார பணியாளராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். புதிதாக தேர்வு செய்யப்படுவோருக்கு மாதம் 20,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, இப்போ வந்து அதிகமாக வந்து சுகாதாரத்துறைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் தொற்றுலேருந்து எல்லோரையும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த இதுவுக்கு நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கின்னு யாராவது வேலையில் இருந்தவங்க நண்பர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே ஷேர் பண்ணிவிடுங்க. உடனே வெறும் 10th rank குவாலிஃபிகேஷன், தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.